குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ சிவிக்ஸில் லெசன் 3 ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்துட்ருக்கோம். அதில் பார்ட் 2 வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா. பார்ட் 2ல எதோடு முடிச்சிருந்தோம், கவர்னருடைய பவர்ஸ். அதில் வந்து லெஜிஸ்லேட்டிவ், ஃபினான்சியல், ஜுடிஷியல், டிஸ்க்ரிஷ்னரி, எமர்ஜென்சி பவர்ஸ் இதெல்லாம் பார்த்துருந்தோம். அப்புறம் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் த கவர்னர் பார்த்துருந்தோம். இப்போது இந்த பார்ட்டில், பார்ட் 3ல, சீஃப் மினிஸ்டர் அவருடைய பவர்ஸு, அப்பாயின்மெண்ட்டு இதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம். கிளாஸ்க்கு போவோமா, வாங்க. சீஃப் மினிஸ்டர் இன் த ஸ்கீம் ஆஃப் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் ப்ரொவைடட் பை தி கான்ஸ்டியூஷன், த கவர்னர் இஸ் த நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி அண்ட் தி சீஃப் மினிஸ்டர் இஸ் த ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி. அதாவது நம்மளுடைய பார்லிமெண்ட், அதாவது நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன சிஸ்டமில் இருக்குது அப்படின்னா பார்லிமெண்ட்ரி சிஸ்டமில் இருக்குது. அதை பற்றின எல்லா விவரங்களையும் நம்முடைய கான்ஸ்டியூஷன் நமக்கு வழங்கியிருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்முடைய கவர்னர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நம்ம கவர்மெண்ட்டுடைய ஒரு நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி அப்படின்னு தான் சொல்லலாம். அது என்ன நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டினா பெயரளவு நிர்வாகி அப்படின்னு தான் அவரை சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சீஃப் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் தான் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரியல் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது உண்மையான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி அப்படின்னு நம்ம அவரை சொல்லலாம். இன் அதர் வேர்ட்ஸில் சொல்லணும் அப்படின்னா, த கவர்னர் இஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட். அதாவது கவர்னர் வந்து நம்ம ஸ்டேட்டோட ஹெட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நம்ம சீஃப் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, அவரை என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டுடைய ஹெட்டு, அதாவது நம்ம கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டோட ஹெட்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது கவர்னர் நம்ம மாநிலத்துடைய தலைவர், அதே சமயம் நம்ம சீஃப் மினிஸ்டர் நம்ம அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர். நம்ம சீஃப் மினிஸ்டர் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். த சீஃப் மினிஸ்டர் இஸ் அப்பாயிண்டட் பை தி கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட். நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் வந்து நம்ம ஸ்டேட்டுடைய கவர்னர் மூலமாக அப்பாயிண்ட் பண்ணப்படுறார். த லீடர் ஆஃப் தி மெஜாரிட்டி பார்ட்டி ஆர் மெஜாரிட்டி குரூப் இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இஸ் அப்பாயிண்டட் அஸ் த சீஃப் மினிஸ்டர். அதாவது நம்ம மாநில சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய எலெக்ஷனில் எந்த பார்ட்டி மெஜாரிட்டியாக வந்து வின் பண்ணுறாங்களோ அந்த பார்ட்டியுடைய லீடரை வந்து என்னவா அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, சீஃப் மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இன் கேஸ் நோ பார்ட்டி கமாண்ட்ஸ் அப்சல்யூட் மெஜாரிட்டி இன் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆர் தி மெஜாரிட்டி ஃபெயில்ஸ் டு எலெக்ட் இட்ஸ் லீடர், த கவர்னர் கேன் யூஸ் ஹீஸ் பவர் அண்ட் இன்வைட் த லீடர் ஆஃப் தி அதர் லார்ஜஸ்ட் பார்ட்டி டு ஃபார்ம் த மினிஸ்ட்ரி. இப்போது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் போட்டி போடுறாங்களே எலெக்ஷனில், அதில் எந்த ஒரு பார்ட்டியுமே வந்து ஒரு மெஜாரிட்டியை பெறலை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கவர்னர் வந்து தன்னுடைய பவரை வந்து யூஸ் பண்ணி அவர் விரும்பக்கூடிய ஒரு பார்ட்டியிலேருந்து ஒரு லீடரை என்ன பண்ணலாம், இன்வைட் பண்ணி நீங்கள் வந்து மினிஸ்ட்ரியை ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு கூப்பிடலாம். அவருக்கு, கவர்னருக்கு அந்த அதிகாரம் உண்டு. He has to prove the confidence in the legislative assembly within the period stipulated by the governor. அப்படி ஒரு கட்சியில, ஒரு பார்ட்டியிலேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க இல்லையா, அந்த தலைவர் என்ன செய்யணும் அப்படின்னா, கவர்னர் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட் கொடுப்பார். அந்த பீரியடுக்குள்ளே அவங்க தன்னுடைய மெஜாரிட்டியை, அதாவது என்ன, பெரும்பான்மையை வந்து கான்ஃபிடென்ட்டாக உறுதிப்படுத்தணும். எல்லாருக்கும் வந்து எல்லாருடைய நம்பிக்கையையும் அந்த கட்சியோட தலைவர் பெறணும். அப்போ தான் வந்து அவங்க சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு யார் அக்செப்ட் பண்ணுவா, கவர்னர் வந்து அக்செப்ட் பண்ணுவார். தி டேர்ம் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் இஸ் நாட் ஃபிக்ஸ்டு. அதாவது சீஃப் மினிஸ்டருடைய பதவிக்காலம் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு கிடையாது, இத்தனை இயர்ஸ்க்கு தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. He may remain as the chief minister as long as he enjoys the support of the majority of the members of the legislative assembly. அவர் வந்து ஒரு பார்ட்டிலேருந்து வின் பண்ணார் இல்லையா, அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஹெட் தானே சீஃப் மினிஸ்டராக இருக்கார். அப்படி இருக்கும்போது அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட மெம்பர்ஸ் வந்து விரும்புகிற வரைக்கும் அல்லது சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் சீஃப் மினிஸ்டர் வந்து தன்னோட பதவியில் நீண்ட காலம் தொடர்ந்து இருக்கலாம். He has to resign when he loses confidence of the majority in the assembly. ஒருவேளை அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கு நம்ம சீஃப் மினிஸ்டர் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற நிலைமை வரும்போது அவர் என்ன செய்யணும் அப்படின்னா, தன்னுடைய பதவியை வந்து அவர் ரிசைன் பண்ணிடணும். இட் இஸ் அண்டர்ஸ்டுட் த நார்மலி ஹீ கம்ப்ளீட்ஸ் 5 இயர்ஸ் டேர்ம் லைக் அதர் மெம்பர்ஸ் இன் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதாவது இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய அந்த பதவிக்காலம் போலவே
என்னது முதலமைச்சருடைய அந்த டேர்மு வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் கண்டினியூவாக இருந்துகிட்ருக்கும். ஸோ அப்போ சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணலாம், 5 இயர்ஸ்ன்னு இல்லை எவ்வளோ காலம் வேணாலும் இருக்கலாம், ஆனால் யாரோட சப்போர்ட் வேணும், அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இருக்காங்களே அவங்களோட மெஜாரிட்டி சப்போர்ட் இருக்கணும். அப்படி இல்லை, ஒருவேளை அந்த அசம்பிளியில் இருக்க மெம்பர்ஸ்க்கு அந்த நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னா அவர் என்ன பண்ணணும், அவர் வந்து ரிசைன் பண்ணிடணும். ஓகேவா? அப்புறம் அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு இருக்கிற மாதிரியே இவருக்கும் 5 இயர்ஸ் வந்து என்ன பண்ணலாம், பதவியில் இருக்கலாம். யார்? சீஃப் மினிஸ்டர். பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர். தி சீஃப் மினிஸ்டர் இஸ் த ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் தி ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஹி ஹேஸ் த ஃபாலோவிங் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது நம்ம சீஃப் மினிஸ்டரோட பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம சீஃப் மினிஸ்டர் தான் வந்து நம்மளுடைய ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. எதோட ஹெட்டு? நம்ம ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனோட ரியல் ஹெட் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து எந்தெந்த துறையில் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வச்சுருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ரிலேட்டிங் டு த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட அதிகாரங்கள். நெக்ஸ்ட்டு ரிலேட்டிங் டு த கவர்னர் அண்ட் ரிலேட்டிங் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அதர் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் பற்றி ஒவ்வொரு பார்ட்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரிலேட்டிங் டு த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட இவருக்கு என்ன ரிலேட்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, அஸ் த ஹெட் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் த சீஃப் மினிஸ்டர் என்ஜாய்ஸ் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ். அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருடைய ஹெட்டு யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சீஃப் மினிஸ்டர் தான். அவருடைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன், the chief minister recommends the persons who can be appointed as ministers by governor. என்ன பண்ணுறார் அப்படின்னா, எந்தெந்த பர்சனை நம்ம வந்து மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணலாம், எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு யாரை மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கவர்னர்கிட்ட சிபாரிசு பண்ணுவார். அவர்கிட்ட சொல்லி அவங்கள வந்து என்ன பண்ணுறது, பதவியில் அமர்த்துறது. இது யாரோட வேலை அப்படின்னா நம்ம சீஃப் மினிஸ்டரோட ஒர்க். He allocates the portfolios among the ministers. என்ன பண்ணுறார் அப்படின்னா, எந்தெந்த மினிஸ்டருக்கு எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறார். நெக்ஸ்ட்டு, ஹீ சஃபில்ஸ் அண்ட் ரீசஃபில்ஸ் ஹிஸ் மினிஸ்ட்ரி. அதாவது அமைச்சரவையை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரமும் யாருக்கு உண்டுனா சீஃப் மினிஸ்டருக்கு உண்டு. நெக்ஸ்ட்டு, ஹீ கேன் ஆஸ்க் எ மினிஸ்டர் டு ரிசைன் ஆர் டு அட்வைஸ் த கவர்னர் டு டிஸ்மிஸ் ஹிம் இன் கேஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். ஒருவேளை அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அந்த மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மினிஸ்டர் வந்து ஒரு அவரை வந்து ரிசைன் பண்ண வைக்கணும், இல்லை அவரோட ஒப்பீனியன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் போது அவரை ரிசைன் பண்ண சொல்லி கேட்பாராம். அப்படி அவர் ரிசைன் பண்ண ஒத்துக்கலை அப்படின்னா அதை வந்து அவரை வந்து வெளியேற்றுவதற்காக கவர்னர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்காக கவர்னர்கிட்ட அட்வைஸ் கேட்பாராம். என்ன நான் சொல்கிறது புரியுதாமா? ஒரு மினிஸ்டரில் அமைச்சரவையில் இருக்கார் இல்லையா, ஒரு மினிஸ்டர் அவர்கிட்ட வந்து ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுருச்சு. அவரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவர் வந்து இந்த அமைச்சரவைக்கு சரியில்லை அப்படின்னு இவர் நினைக்கிறாருன்னு வச்சுக்கேன், அவரை போய் ரிசைன் பண்ண சொல்லுவார். யார்? சீஃப் மினிஸ்டர். அந்த அமைச்சரை ஒத்துக்கலைன்னா அவரை டிஸ்மிஸ் பண்ணணும்னு யார்கிட்ட போய் கேட்பாரான், கவர்னர்கிட்ட கேட்பாரான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, He presides over the meetings of the Council of Ministers and influences its decisions. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட மீட்டிங்கை இவர் தான் தலைமை ஏற்று நடத்துகிறாரு. அதில் சில டெசிஷன்ஸும் எடுக்கக்கூடிய அதிகாரமும் இவருக்கு உண்டு. நெக்ஸ்ட்டு, ஹீ கேன் பிரிங் அபவுட் தி கொலாப்ஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பை ரிசைனிங் ஃப்ரம் ஆஃபீஸ். ஒருவேளை அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் வந்துட்டு நிறைய குழப்பம் ஏற்படுது, சரியாக நிர்வாகம் இல்லை அப்படின்னு அவர் நினைக்கும் போது உடனே என்ன பண்ணுவாராம், இவர் போய் வந்து ரிசைன் பண்ணிடுவாராம் தன்னோட பதவி. அப்படி ரிசைன் பண்ணிட்டா எல்லா கொலாப்ஸுக்கும் வந்து ஒரு எண்ட் ஆகிடும், முடிவாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஹி கைட்ஸ் டைரக்ட்ஸ் கண்ட்ரோல்ஸ் அண்ட் கோஆர்டினேட்ஸ் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஆல் த மினிஸ்டர்ஸ். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லா மினிஸ்டர்ஸும் எப்படி வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ணுறாரு, டைரக்டோ அண்ட் கண்ட்ரோல் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு கோஆர்டினேட் பண்ணக்கூடிய ஆல் ஆக்டிவிட்டீஸையும் வந்து யார் பார்க்குறா அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் பார்க்குறார். எதோட ஆக்டிவிட்டீஸை? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுடைய ஆக்டிவிட்டீஸ்க்கு கைட் பண்ணுறது, டைரக்ட் பண்ணுறது, கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேட் எல்லாமே வந்து யாரோடது அப்படின்னா சீஃப் மினிஸ்டர். இப்போ நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இப்போ போடுறாங்க. அப்போ சீஃப் மினிஸ்டர் என்னெல்லாம் பண்ணுறாரு, அவருக்கு என்ன அதிகாரங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம லைவாகவே பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து இந்த பேண்டமிக் பீரியடில் வந்து நிறைய நியூஸில் வந்துட்டு அவங்கள பற்றி தான் நிறைய நியூஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுலேயே நமக்கு லைவாக அவங்களுடைய ஒர்க் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
ரிலேட்டிங் டு தி கவர்னர். கவர்னரோட இவருடைய பணி என்ன, அவரோட சேர்ந்து என்ன பணியாற்றார் அப்படின்னு பார்ப்போம். த சீஃப் மினிஸ்டர் இஸ் த பிரின்சிபல் சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் பிட்வீன் த கவர்னர் அண்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் ஹி அட்வைசஸ் த கவர்னர் இன் ரிலேஷன் டு த அப்பாயின்மெண்ட் ஆஃப் தி ஃபாலோயிங் அஃபீஷியல்ஸ். அதாவது நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து நம்மளுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் கவர்னருக்கும் ஒரு வந்து கம்யூனிகேஷன் அதாவது சேனலாக இருக்கிறாராம். என்ன அப்படின்னா இவர் வந்து எதுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறார் அப்படின்னா யார் யாரை எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து அப்பாயின்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னருக்கு சீஃப் மினிஸ்டர் வந்து அட்வைஸ் கொடுக்குறார். அப்படி அவர் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் யாரையெல்லாம் பணியமர்த்தலான்னு சொல்லி அட்வைஸ் கொடுக்குறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் த ஸ்டேட், ஸ்டேட்டோட அட்வொகேட் ஜென்ரல் யாரை அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் மினிஸ்டர் கவர்னருக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறார். ரெண்டாவது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரை யாரை அப்பாயிண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அதில் சேர்மனையும் மெம்பர்ஸையும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு கவர்னரோட இவர் தான் கலந்து ஆலோசிக்கிறார். அதே மாதிரி சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, மாநில திட்டக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட சேர்மன் மெம்பர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதையும் கவர்னரோட இவர் தான் வந்து சேர்ந்து ஆலோசனை பண்ணுறார். நெக்ஸ்ட்டு சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன். ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன்லையும் சேர்மன் மெம்பர்ஸை வந்து அப்பாயின்ட் பண்ணுறது வந்து கவர்னரோட இவர் வந்து கலந்து ஆலோசிக்கிறார். அப்போது எந்தெந்த துறைக்கு யார் அப்பாயின்ட் பண்ணலாம் அப்படின்னா, எதில் வந்து அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு இவருக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா, அட்வொகேட் ஜென்ரல், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டேட் பிளானிங் கமிஷன், ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், இந்த டிபார்ட்மெண்ட்லாம் சேர்மனையும் மெம்பர்ஸையும் அப்பாயின்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் அல்லது அட்வைஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் சீஃப் மினிஸ்டருக்கு உண்டு. யாருக்கிட்ட அட்வைஸ் பண்ணுறாரு, கவர்னர் கிட்ட அட்வைஸ் பண்ணி கலந்து ஆலோசித்து முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க, இவங்களை பணியில் அமர்த்துறாங்க. ரிலேட்டிங் டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதாவது சட்டமன்றம் தொடர்பான பவர் என்ன சிஎம்முக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த சீஃப் மினிஸ்டர் அட்வைசஸ் தி கவர்னர் வித் ரெகார்ட் டு த சம்மனிங் அண்ட் ப்ரோகிங் த செஷன்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அதாவது இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் இல்லை வேணாம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒத்தி வைக்கிறதுக்கும் இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, கவர்னர்கிட்ட அட்வைஸ் கொடுப்பார். செகண்ட் ஒன், ஹி அனௌன்சஸ் த கவர்மெண்ட் பாலிசிஸ் ஆன் தி ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ். அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவில் த கவர்மெண்ட் பாலிசிஸ் என்ன அப்படின்றதையும் இவர் வந்து அனௌன்ஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் இவருக்கு உண்டு. தேர்ட் ஒன், ஹீ கேன் இன்ட்ரடியூஸ் த பில்ஸ் இன் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் எந்த ஒரு மசோதாக்களையும் இவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, ஹீ கேன் ரெக்கமெண்டட் ஃபார் த டைசல்யூஷன் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டு த கவர்னர் எனி டைம். அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை எந்த நேரத்தில் வேண்டாலும் சிஎம் என்ன பண்ணலாம், கலைக்கலாம். கலைக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. அதர் ஃபங்க்ஷன் அண்டு பவர்ஸ் யாரோடது, சீஃப் மினிஸ்டரோட. ஃபர்ஸ்ட் ஒன், ஆஸ் த லீடர் ஆஃப் தி ரூலிங் பார்ட்டி த சீஃப் மினிஸ்டர் ஹேஸ் டு கண்ட்ரோல் தி பார்ட்டி அண்ட் டெவலப் தி டிசிப்ளின்ஸ். அதாவது வந்து அந்த ரூலிங் பார்ட்டியோட லீடராக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, தன்னுடைய பார்ட்டியை அதாவது கட்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதோடைய டிசிப்ளினையும் வந்து என்ன பண்ணுறாரு, டெவலப் பண்ணுறார். இதுதான் அவருடைய அதர் ஃபங்க்ஷனில் ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, ஆஸ் த லீடர் ஆஃப் த ஸ்டேட் ஹி ஹேஸ் டு கீன்லி கன்சிடர் த டிமாண்ட்ஸ் ஆஃப் தி டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் தி பீப்புள். அதாவது இந்த ஸ்டேட்டோட லீடராக டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்களே, செக்ஷன்ஸ், ஒவ்வொரு பிரிவில் இருக்கக்கூடிய அந்த பீப்புள்ஸுக்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத வந்து இவர் கவனித்து அதை செயல்படுத்துகிறார். தேர்ட் ஒன், ஆஸ் த பொலிட்டிக்கல் ஹெட் ஆஃப் தி வேரியஸ் சர்வீசஸ் ஹி ஹேஸ் டு சூப்பர்வைஸ் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேட் த செக்ரட்டரிஸ் ஆஃப் ஏரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இன் த ஸ்டேட் லெவல். அதாவது ஸ்டேட்டோட ஒரு பொலிட்டிக்கல் ஹெட்டாக இவர் இருந்துக்கிட்டு நிறைய சர்வீஸ் வந்து இவர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. அதுலேயும் மிக முக்கியமாக என்னென்ன வேலைகள் அந்த சர்வீஸில் பண்ணுறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு சூப்பர்வைஸ் பண்ணுறாரு, நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுறாரு, அதுக்கப்புறமா கோஆர்டினேட் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் செயல்படுத்தி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் வந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து ஒருங்கிணைத்து செயல்படுவதற்கு, சிறப்பாக செயல்படுவதற்கு உறுதுணையாக இவர் நிற்கிறார். யார், சிஎம். லாஸ்ட் ஒன், ஃபார் ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் ஃபார் குட் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் ஹி ஹேஸ் டு டெவலப் எ ரப்போர்ட் வித் த யூனியன் கவர்மெண்ட். அதாவது நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது மாநில அரசு வந்து ஸ்மூத்தாக செயல்படுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு வந்து குட் ரிலேஷனை ஒரு வந்து
டெவலப் பண்ணிகிட்டு இருக்காரு. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்னா நம்ம பிஎம் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட இவர் வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு ரிலேஷனில் இருந்துட்டு நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சிறப்பாக செயல்படுவதற்கு நிறைய பணிகளை வந்து இவர் செய்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து நம்ம யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், சீஃப் மினிஸ்டரை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து இவருடைய அதர் ஃபங்க்ஷன் அண்ட் பவர்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா முன்னாடி வந்து கவர்னரோட செயல்பட்டது, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட செயல்பட்டது, கவுன்சில் மினிஸ்டரோட செயல்பட்டதெல்லாம் ஒவ்வொரு தான் பார்த்தோம் இல்லையா. இதை தாண்டி இதை தவிர வேறு என்னென்ன பணிகள் இருக்கு அப்படிங்கறத இந்த ஒரு 4 பாயிண்ட்ஸ்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. இது புரியுதுலமா உங்களுக்கு? இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இது வரைக்கும் சீஃப் மினிஸ்டருடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பார்க்க போறோம். அது என்ன கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னா யாருமா அவங்க? அவங்க தான் அமைச்சரவை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட், த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்றது வந்து நம்மளுடைய ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு வந்து ஒரு முழு பொறுப்புடையதாக இருக்குது. ரெண்டாவது, ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மஸ்ட் பி த மெம்பர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருக்கக்கூடிய அனைத்து மெம்பர்ஸுமே வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும். Those who are not the members at the time of their appointment must secure their seats in the legislature within a period of 6 months. ஒருவேளை இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மினிஸ்டர் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் உறுப்பினராக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவர் ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் உறுப்பினராக மாறிடணும். சரியா? நெக்ஸ்ட்டு, ஆல் த மினிஸ்டர்ஸ் ஒர்க் அஸ் எ டீம் அண்டர் த சீஃப் மினிஸ்டர். இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அனைத்து பேருமே வந்து யாரோட தலைமையில் இயங்கணும்? நம்ம சீஃப் மினிஸ்டரோட தலைமையில் தான் செயல்படணும். As long as the chief minister is in office, the council of ministers will also be in power. Chief minister எத்தனை வருஷம், அதாவது 5 வருஷத்துக்கு எவ்வளோ நாள் இருக்கிறாரோ ஆட்சியில் அவ்வளோ நாள் வரைக்கும் இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் இருக்கலாம். இஃப் எ நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன் இஸ் பாஸ்ட் பை த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, த ஸ்டேட் மினிஸ்ட்ரி செல் ரிசைன். ஒருவேளை நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா, எங்கே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் கொண்டு வந்துட்டாங்கன்னா, இந்த ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரும் என்ன பண்ணணும், தங்களோட பதவியை வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? புரியுதா? இப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்றது வந்து நம்ம அமைச்சரவை கண்டிப்பாக ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு முழு பொறுப்புடையதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருடைய தலைவர் யார், லீடர் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் தான். ஒருவேளை இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க, இந்த அமைச்சர்கள் மேலாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்கன்னா, இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணணும், பதவி விலகணும், ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Article 163 provides for a council of ministers to aid and advise the governor. அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 163 வந்து ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஒன்று அமைச்சு அது வந்து கவர்னருக்கு அட்வைஸ் கொடுக்கவும் உதவி பண்ணவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அக்கார்டிங் டு ஆர்டிகல் 163.1, there shall be a council of ministers with the chief ministers at the head to aid and advise the governor in the exercise of his functions except insofar as he is by or under this constitution required to exercise his functions or any of them in his டிஸ்கிரிஷன். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து 163 வந்து ஒரு மினிஸ்டர்ஸ் அமைச்சரவை ஒன்று ஆரம்பித்து கவர்னருக்கு ஆலோசனை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. அதுபடி சிஎம்ஐ வந்து ஹெட்டாக கொண்ட இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, கவர்னருக்கு எப்போல்லாம் வந்து உதவி தேவைப்படுமோ அப்போ, ஆலோசனைகள் தேவைப்படுமோ அப்போவும் என்ன செய்யணும், இவங்க அவங்களுக்கு உதவியும் கவர்னருக்கு அட்வைஸும் கொடுக்கணும். அப்போ இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து சீஃப் மினிஸ்டரோட தலைமையில் இயங்கும்போது அவங்க யாருக்கு உதவியாக இருக்காங்க அப்படின்னா, கவர்னருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்லையோ அந்தபடி அதிகாரம் எல்லாத்துலேயும் வந்து இவங்க என்ன பண்ணலாம், ஆலோசனைகள் வழங்கலாம். யார்? இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகேவா? அதர் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு மினிஸ்டர்ஸ். அடுத்தது அமைச்சர்களுக்கு தேவையான மற்ற ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆர்டிக்கல் 164.1 ஹோல்ஸ் தட் த சீஃப் மினிஸ்டர் ஷெல் பி அப்பாயிண்டட் பை த கவர்னர் அண்ட் த அதர் மினிஸ்டர்ஸ் ஷெல் பி அப்பாயிண்டட் பை தி கவர்னர் ஆன் த அட்வைஸ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர்.
அண்ட் த மினிஸ்டர்ஸ் ஷெல் ஹோல்ட் ஆஃபீஸ் டூரிங் த ப்ரெஷர் ஆஃப் தி கவர்னர். அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 164 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, த சீஃப் மினிஸ்டர் வந்து கவர்னரில் அப்பாயிண்ட் பண்ணப்படுறாரு. அதே போல் இந்த மினிஸ்டர்ஸ் வந்து சீஃப் மினிஸ்டரோட அட்வைஸ் பேரில் கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. எங்கே? இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸை. அதே மாதிரி இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து நம்ம கவர்னர் வந்து விரும்புகிற வரைக்கும் என்ன பண்ணலாம், அவங்க வந்து பதவியில் தொடர்ந்து செயல்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆர்டிக்கல் 164(1)(a) ஸ்டேட்ஸ் தட் த டோட்டல் நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் த சீஃப் மினிஸ்டர் இன் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன் எ ஸ்டேட் ஷெல் நாட் எக்ஸீட் 15% ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதாவது 164(1)(a) அப்படின்றது கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் இல்லையா, அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம சிஎம் மற்றும் வந்து இந்த மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட டோட்டலில் மொத்த டோட்டலில் வந்து அந்த மெம்பர்ஸில் வந்து மேக்ஸிமம் வந்து 15% வந்து தாண்டக்கூடாது, அதுக்குள்ளே தான் வந்து மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 164 ஆர்டிக்கலில் சொல்லப்பட்டிருக்கு. எங்கே அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகேவா?